Andhra Pradesh-in முதலமைச்சராக தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு ஜூன் 12ஆம் தேதி பதவியேற்கிறார். ஆந்திராவில் மக்களவைத் தேர்தலோடு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி மற்றும் பாஜகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்ட தெலுங்கு தேசம் கட்சி ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான YSR காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்து மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது. ஜூன் 12ஆம் தேதி காலை 11:27 மணிக்கு கிருஷ்ணா மாவட்டம் கண்ணவரத்தில் உள்ள கேசரப்பள்ளி ஐடி பார்க் அருகே பதவியேற்பு விழா நடைபெறும் என சந்திரபாபு நாயுடு தனது எக்ஸ் பக்கத்தில் அறிவித்தார். இந்த பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, மாநில ஆளுநர் அப்துல் நசீர் மற்றும் பிற முக்கியஸ்தர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தலைமைச் செயலாளர் நீரப் குமார் பிரசாத் அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளார். பதவியேற்பு விழாவின் மாநில ஒருங்கிணைப்பாளராக மூத்த IAS அதிகாரி BS பத்யும்னா நியமிக்கப்பட்டுள்ளார். ஆந்திரத்தின் முதலமைச்சர் முறையாயிடு பதவியேற்கவர் குறிப்பிடத்தக்கது. மும்பையில் கார் விபத்தை ஏற்படுத்திய சிறுவனின் தந்தைக்கு சொந்தமான ஹோட்டல் புல்டோசர் கொண்டு இடிக்கப்பட்ட காட்சிகள்தான் இவை. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவை சேர்ந்த ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் விஷால் அகர்வாலின் 17 வயது மகன் தேவந்த் மது அருந்துவிட்டு சொகுசு காரை அதிவேகமாக இயக்கி பைக் மீது மோதியதில் 2 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கில் போலி மருத்துவ சான்றிதழ் வழங்கிய மருத்துவர்கள் சிறுவனை காப்பாற்ற முயற்சித்த அவரது தந்தை விஷால் அகர்வால், தாத்தா சுரேந்திர அகர்வால், தாயார் ஷிவானி அகர்வால் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் சதாரா மாவட்டத்தில் உள்ள விஷால் அகர்வாலுக்கு சொந்தமான ஹோட்டலின் சில பகுதி சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ளதாக கூறி அதை புல்டோசர் கொண்டு அதிகாரிகள் இடித்து அகற்றினர். ஈநாடு மற்றும் ராமோஜி பிலிம் சிட்டியின் நிறுவனர் ராமோஜி ராவின் இறுதிச் சடங்குகளில் ஆந்திர முதலமைச்சராக பதவியேற்கவுள்ள சந்திரபாபு நாயுடு பங்கேற்றார். ராமோஜி ராவின் உடலையும் சந்திரபாபு நாயுடு தனது தோளில் சுமந்தார். ஏழு வயதான ராமோஜி ராவ் உடல்நலக் குறைவு காரணமாக சனிக்கிழமை அதிகாலை ஹைதராபாத்தில் உயிரிழந்தார். இந்தியாவின் அனைத்து துறை பிரபலங்களும் ராமோஜி ராவின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். திரளான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று ராமோஜி ராவின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர். நீட் முறைகேடு குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவேன் என காங்கிரஸ் MP ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நீட் தேர்வில் நடந்த மோசடி 24 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களையும் அவர்களது குடும்பங்களையும் பேரழிவிற்குட்படுத்தியுள்ளதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். ஒரே தேர்வு மையத்தைச் சேர்ந்த 6 மாணவர்கள் அதிகபட்ச மதிப்பெண்களுடன் தேர்வில் முதலிடம் பெற்றுள்ளனர் என்றும் பலர் தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமில்லாத மதிப்பெண்களை பெறுகிறார்கள் எனவும் சுட்டிக்காட்டிய ராகுல் காந்தி, தேர்வுத்தாள் கசிவு சாத்தியமில்லை என அரசாங்கம் தொடர்ந்து மறுத்து வருவதுள்ளார். தேசிய விடுவதை தடுக்க சட்டம் இயற்றப்படும் என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்திருந்ததை ராகுல் காந்தி சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களின் எதிர்காலம் சார்ந்த பிரச்சினைகளுக்கும் நாடாளுமன்றத்தில் வலுவாக குரல் எழுப்புவேன் என்றும் ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.